ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் ஆழித்தேரோட்டம் தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இந்த ஆண்டு என்றாலே தேரழகு என்பார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் ஆழி தேரோட்டம் இன்று காலை சரியாக 8:50 தொடங்கியது. தேரோட்டத்தினை திருவாரூர் உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாரூச்சி ஆகியோர் வடமிழித்து இழுத்து வைத்தனர். தற்பொழுது திருவோட்டம் மட்டுமேக்கான பக்தர்கள் தற்பொழுது தேரை வடமிழித்து இழுத்து வருகிறார்கள். அந்த காட்சியை தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். குறிப்பாக தற்பொழுது கீழ வீதியில் தொடங்கிய இந்த தேரோட்டம் தற்பொழுது தெற்கு வீதி அந்த வளைவுக்கு வந்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது தேரை ஆரூரா தியாகேசா என்ற முழக்கத்துடன் இந்த தேரை வடமிழித்து இழுத்து வருகிறார்கள். திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் சுமார் 2000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த தேரோட சிறப்பு என்று சொல்லும் பொழுது 96 உயரம், அதே போன்று 350 டன் எடை கொண்டது. ஹைட்ராலிக் பிரேக் பெல் நிறுவனத்தின் மூலமாக ஹைட்ராலிக் பிரேக் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் முட்டுக்கட்டைகள் சுமார் 6000 முட்டுக்கட்டைகளை வைத்துக் கொண்டு அந்த ஊழியர்கள் தொடர்ந்து அந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த தேர் என்பது தொடர்ந்து தேரின் பணிகள் முன்கட்ட பணிகள் என்பது நடைபெற்று வந்த நிலையில கடந்த மார்ச் பிப்ரவரி 27 கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த தேர் விழாவானது இன்று அந்த விழாவின் முக்கிய நிகழ்வு இந்த தேரோட்டம். அந்த தேரோட்டம் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்று ஒரே நாளில் பார்க்கும் பொழுது விநாயகர் தேர், அதே போன்று முருகர் தேர், தியாகராஜர், அம்பாள், தண்டிகேஸ்வரர் என ஐந்து தேரோட்டம் என்பது நடைபெறும். இன்று காலை தொடங்கிய தேரோட்டமானது மாலை 6 நிலையடிக்கு தேரானது வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.